यस्य वाग्गुरुते पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विप्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतं शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सर्वभूत भेताल सारस्वतानां षट्द्विकलिध्वंसि मुख्योदितानां अविच्छिन्न सत्त्वं प्रदायास्तमेधि गुरुर्वेंकटेशो गुरुक्तीश्वतुल्यः। இதுக்கு முன்ன 33-34 ஸ்லோகம், இந்த ரெண்டு ஸ்லோகங்கள்னால ஒரு நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம் கண் முன்னே கொண்டு நிறுத்தினார் சுவாமி தேசிகன். தயாதேவி ஒரு வக்கீலாக வழக்கறிஞராக நமக்கு நமது பாபங்களை எல்லாம் போக்கடிப்பதற்கு என்னென்ன வழி செய்தாள் என்பதை சுவாமி தேசிகன் நமக்கு காண்பித்தார். இப்பொழுது தயாதேவி போன ரெண்டு ஸ்லோகங்கள்னாலே அவளுடைய ஒரு முக்கியமான ஒரு காரியத்தினாலே நமது பாபங்கள் அனைத்தையும் கழித்து நமக்கு இனிமேல் பிறவியே இல்லாமல் செய்தாள் என்பதை சொன்னார். இப்பொழுது பெருமாள் ஒவ்வொரு சமயத்திலும் எத்தனையோ அவதாரங்களை எடுக்கிறார். நம்மில் ஒருவராக இப்படி ஒருவராக இருக்கும் பொழுது இந்த அவதார விசேஷங்கள் எல்லாமே தயாதேவியினுடைய பிரேரணையினால்தான் நடக்கிறது என்று சொல்ல வேண்டும். பிரேரணை என்றால் இங்கு கட்டளை. நீர் பெருமாளை பார்த்து திருவேங்கடமுடியான பார்த்து சொல்றார், நீர் மத்சியமாக அவதாரம் பண்ணணும், கூர்மமாக அவதாரம் பண்ணணும், வராகமாக அவதாரம் பண்ணணும், ராமனாக அவதாரம் பண்ணணும், கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணணும்னு சொன்னாக்கா அப்படியே அவதாரம் பண்ணுறார். அந்தந்த திவ்ய தேசங்களில் வரதனாக, ரங்கநாதனாக, அர்ச்சாமூர்த்தியாக, இப்படி திருமாதிரன் சோலையில் அழகராக இப்படிலாம் அவதாரம் பண்ணணும்னு சொன்னாக்கா அப்படியே அவதாரம் பண்ணுறாராம். அது மாத்திரமில்லை, அவளுடைய கிரகங்களில் சால கிராம சிலையில் அவள் என்ன மாதிரிலாம் பெருமாளை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அந்த மாதிரி ரீதியெல்லாம் அவதாரம் பண்ணுறார் பெருமாள். இப்படி எல்லாமே நடக்கிறது தயாதேவியினுடைய பிரேரணையினால தான் நடக்கிறதுன்றத இந்த ஸ்லோகத்தினால அடுத்த ஸ்லோகமாக 35வது ஸ்லோகத்தினால நமக்கு தெரிவிக்கிறார். அவதரண விசேஷை ஆத்மலீலாக பதேஷை அவமதி மனுகம்பே மந்த சித்தேஷு விந்தன்னு ரிஷபிஜிகரிநாதா சொன்னிதேசே நனுகுணம் பஜதி சரணபாஜாம் பவினோ ஜன்மபேதான். பவினோ ஹே அனுகம்பே, ஒரு தயாதேவியே என்று தயாதேவியை இங்கே சம்போதனம் பண்ணுற. இந்த விழிக்கும் பொழுது நீ பண்ணுகிற செயல்கள் எப்படியெல்லாம் உள்ளது, பெருமாளையே நடுங்கும்படியாக பண்ணுகிறதாம். அதுதான் அயால்தான் அனுகம்பா என்று தயாதேவியை கூப்பிடுற. ஆத்மலீலாபதேசை அவதரண விசேஷை, பெருமாள் அவதாரம் பண்ணுகிறார். எத்தனையோ அவதாரம் நமக்கு தெரிஞ்சு பிரசித்தமாக இருக்கிற 10 அவதாரங்கள், இது தவிர எத்தனையோ அவதாரங்கள்லாம் பெருமாள் பண்ணியிருக்கார். இப்போ ஹயக்ரீவ அவதாரம்லாம் இதில் வராத அவதாரங்கள், அந்த மாதிரி புத்த அவதாரம் வரைக்கும் அவதாரங்கள், ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணுற, அம்சாவதாரமாக பண்ணுற, இப்படி ஒன்று ரெண்டுன்னு அவதாரம் இல்லை. இப்படி எத்தனை அவதாரங்களும் பெருமாள் எடுக்கிறார், அது என்னத்துக்காக? ஒரு காரணம், நாம கூட பார்க்குறோம், நமக்கு இப்போ இந்த சமயத்தில் ஒரு வைஷ்ணவனான ஒரு ஜென்மம் நமக்கு கிடச்சிருக்கு, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாக இருந்துருக்கோம், ஒரு பிராமண ஜென்மம் கிடச்சிருக்கு, இப்படி ஒரு பகவத் விஷயத்தை கேட்கும்படியான பாக்கியம் பெற்ற ஜென்மம் கிடச்சிருக்கு நமக்கு. இதுக்கு முன்ன எத்தனை எத்தனையோ ஜென்மாக்கள் நமக்கு இருந்திருக்கு, அத்தனை ஜென்மாக்கள்லையும் நாம் வந்து அது என்ன பண்ணியிருக்கோன்றதே நமக்கு தெரியல. எம்பெருமானிடத்தில் நாம் பிரீத்தியோடு இருந்திருக்குமா, பக்தியோடு இருந்திருக்குமா, இல்லை நம்மளுடைய ஏதோ வேற இதுகள்னால விஷயங்கள்லையே நாம் ஈடுபட்டு போயிட்டு இருந்தோமான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. எத்தனை எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து தான் கடைசியில் இந்த ஜென்மா இப்போ எடுத்திருக்கோம். இந்த ஜென்மாவில் ஆச்சாரிய கட்டாட்சம் நமக்கு ஏற்பட்டு இனிமே ஜென்மா இல்லாதபடியாக நடக்க போகிறோம். நாம் எடுக்கிற ஒவ்வொரு ஜென்மாவிலையும் பெருமாளும் கூடையே அவதாரம் பண்ணுறாராம். இந்த ஜென்மாவில் ஏன்னா இவனை திருத்த முடியுமா,
இந்த ஜென்மால ஏன்னா இவனை திருத்தி நல்வழிப்படுத்த முடியுமா, இப்படி பகவத் விஷயத்துல ஈடுபாடு கொண்டு வர முடியுமா, சதாச்சார கட்டாட்சத்தை இவனை ஏற்படுத்த முடியுமா, இப்படி நினைச்சுண்டு ஒவ்வொரு ஜென்மாலையும் கூடவே அப்பெருமாளும் அவதாரம் பண்றார். என்ன அவதரண விசேஷைஹி ஆத்மலீலாபதேசைஹி. இப்போ நம்மளுடைய பிறப்பு இருக்கு பாருங்கோ, இந்த பிறப்புன்றது கர்மாவனுடைய பலனை அனுபவிக்கிறதுக்காக ஏற்பட்ட பிறப்பு. நாம எந்தெந்த ஜென்மால எவ்வளவு புண்ணியமோ பாப்பமோ பண்ணியிருக்கோமோ, அந்த புண்ணிய கர்மாக்களை இருந்தோம்னா அந்த புண்ணிய கர்மாக்களுக்கு உண்டான பலனை, நல்ல பலனை அனுபவிக்க போறோம். இந்த நல்லது கெட்டதுன்றது உலகத்தாருடைய திருஷ்டியில, ஆனா வேதாந்த திருஷ்டியில எல்லாமே ஒண்ணுதான். காராகிருஹே கனக சிங்கலையாப்பி பந்தகா அப்படின்னு ஒருத்தர் சுவாமி தேசிகன் தேவப்பெருமாள் விஷயத்துல, உனக்கு நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன், மோட்சம் இல்லாத பிரம்மா பதவி வரைக்கும் என்னென்ன உண்டோ எல்லா ஐஸ்வர்யத்தையும் உனக்கு கொடுக்குறேன், நீ கொஞ்சம் இருக்கியா இங்கேயே, கொஞ்ச நாள் பிரம்மாவாயிரு, கொஞ்ச நாள் இந்திரனாயிரு, கொஞ்ச நாள் இந்த பூலோகத்துல ராஜாவாயிரு, இந்த மாதிரி எல்லாம் எதனா இருக்கியா அப்படின்னு கேட்டேன். இதுல ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை, ஒருத்தனை ஜெயிலில் போடுறோம், ஜெயிலில் போட்டாக்க அந்த ஜெயிலில் செங்கிலி இரும்பு செங்கிலியால கட்டி வச்சிருக்கு, இரும்பு செங்கிலியால கட்டி வைக்கிறதுக்கு பதிலாக ஒன்று தங்க சிங்கலையால கட்டி போடுறேன் ஜெயிலில் உட்காண்டிருக்கியான்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு. காராகிருஷே கனக சிங்கலையாப்பி பந்தகா என்பது அந்த மாதிரி புண்ணியத்துக்காகவும் புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காகவும் நமக்கு பெருமாள் ஜென்மாவை கொடுக்குற, பாபத்தை அனுபவிக்கிறதுக்காகவும் புண்ணிய பாப ரூபமான ஒரு கர்மான்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை அனுபவிக்கிறதுக்காக நமக்கு பிறப்புன்றது ஏற்படுறது. சரி, பெருமாள் நம்மளுடைய ஒவ்வொரு பிறப்பிடை தோறும் ஒவ்வொரு பிறப்புலையும் அவரும் கூடவே பெருமாள் அவதாரம் பண்றாரு, அவருக்கு அவர் எதுக்காக அவதாரம் பண்ணும், இது ஒரு கேள்வி. இப்ப இவருடைய இதுக்கு அவர் எதனா கர்மா பண்ணிருக்காரா, அந்த கர்ம பலனை புண்ணிய பாப்பம் மாதிரி அவர் அனுபவிக்கிறதுக்காக அவரும் அவதாரம் பண்றாரா அப்படின்னு கேட்டா, ஒரு பன்னியா அவதாரம் பண்றாரு, ஆமையா அவதாரம் பண்றாரு, இதெல்லாம் கர்மா பண்ணியிருந்தாதான் வருமா, இல்ல மீனா அவதாரம் பண்றார், ராமனா அவதாரம் பண்றார், கிருஷ்ணனா அவதாரம் பண்றார், காட்டுக்கு போறார், ஆழாரு, அங்க பார்த்தா கண்ணனை திருட்டு பட்டம் கட்டிக்கிறே, இப்படி மொத்தம் இவ்வளவு எல்லாம் பண்ணிக்கிறாரு, இதெல்லாம் பாபத்தினால வந்ததா, அவரும் எதனா பாபம் பண்ணிருக்காரு அதுக்காக வந்திருக்கா அப்படின்னா, இல்லையா, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இச்சையினால தன்னுடைய சங்கல்பத்தினால இத்தனை அவதாரம் எடுக்கிறார், அதுக்கு மேல அவதாரம் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேக்குறார். இப்பவும் சொல்ற உனக்கு நம்மள லீலாபதேசைஹி அப்படின்னு சொல்லி சொல்ற, அவன் சிருஷ்டி பண்ணுகிறான், அவன் அவாப்த சமஸ்த காம, அவனுக்கு ஆக வேண்டியது ஒண்ணுமே இல்லை, இந்த கர்மா பண்ணி அவருக்கு ஏதாவது இப்படி எல்லாம் பிறப்பு எடுத்து அவருக்கு ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் சிவிகுண்டத்துலேருந்து அவரை திருப்பி அனுப்பிச்சிட மாட்டா, அவருடைய சாம்ராஜ்யம் தான் அது, அவர் தான் சிருஷ்டி பண்றவராக இருந்துருக்கார், அவர் தான் நம்மளுடைய ரட்சணத்துக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துருக்கவர், அவர் தான் இந்த லயத்துக்கும் காரணமாக இருந்துருக்குவார். அப்படி சிருஷ்டி ஸ்திதி பிரளய ரூபமான ஒரு காரியங்கள் எல்லாத்தையும் இத்தனை காரியங்களையும் அவர் தனக்கு எதனா ஒரு விசேஷத்துக்காக பண்றாருன்னா நிச்சயமா தனக்காக பண்ணல, அவர் அவாத்த சமஸ்த காமர். சரி, அப்ப எதுக்காக தான் பண்றாரு அப்படின்னா, ஒரு விளையாட்டு பண்ற, ஒரு ராஜாவா இருந்துருக்கான், ராஜாவா இருக்கும் பந்து அடிச்சு விளையாடி என்ன பண்ணணும், ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் அந்த விளையாட்டுனால ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்துக்காக பண்ணனா, அந்த சந்தோஷம் இல்ல, லோகவத்து லீலா கைவல்யம் என்பதாக பிரம்மசூத்திரத்துல சொல்லப்படுகிறது. ஆகையால கேவலம் லீலையினாலேயே அந்த பெருமாள் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் பண்ற, அதே மாதிரி லீலையினாலதான் தானும் அவதரிக்கிறேர் என்ற ஆத்ம லீலா பதேசைஹி அவதரண விசேஷைஹி. தன்னுடைய லீலைன்ற ஒரு வியாஜம் இருக்கு, அந்த வியாஜத்தினால பெருமாள் அவதாரம் பண்றார், அந்த அவதாரங்கள்லாம் பண்ணச்சு யாரோட அவதாரம் பண்றார், எங்க அவதாரம் பண்றேன்னு பார்க்கணும், நம்மள ஒத்தனாக அவதாரம் பண்றார், இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள அவதாரம் பண்றார், நாமெல்லாம் எப்படிப்பட்டவளாக இருக்கான்றத பார்க்கணும். அடுத்தது பெருமாள் நமக்கு சிருஷ்டி காலத்துல கரண கலைபரங்கள்லாம் கொடுக்குறார், செவிவாய் கண்மூக்குன்னு சொல்லக்கூடிய புலன்கள்லாம் கொடுக்குறார், மனசை கொடுக்குறார், எல்லா இந்திரியங்களையும் நமக்கு கொடுக்குறார். இந்த இந்திரியங்கள்லாம் எதுக்காக கொடுக்குறாரு தெரியுமா, இது எல்லாத்தையும் பகவத் விஷயத்துல நம்மளுடைய இந்திரியங்கள் மொத்தத்தையும் ஈடுபடுத்தணுன்றதுக்காக தான், கண் இருந்துன்னா அது பெருமாளை சேவிக்கிறதுக்கு, பெருமாளை பார்க்கறதுக்கு, ஆகையால அதுக்கு உபயோகப்படுத்தணும்,
காது இருந்ததுன்னாக்க பகவத் குணங்களை கேட்பதற்காக அந்த காதனுடைய உபயோகம் இருக்கணும், வாக்கு பகவன் நாமோச்சாரணத்துக்காக இருக்கணும், கை இருக்கு கால் இருக்கு இதெல்லாம் இருக்குன்னாக்க இந்த கை என்னன்னாக்க அந்த பகவத் சந்நிதியை பெருக்கி மூழ்கி கோலம் போட்டு தொடச்சி இதுக்கெல்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு இது ஏற்பட்டதாக இருக்கணும். அந்த கையை திரு கால் எதுக்குன்னா பகவத் சன்னதிக்கு போகிறதுக்காக இருக்கணும். ஹலோ அடியேன் சுவாமி, அடியேன் சுவாமி. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்காக எம்பெருமான் விஷயத்துல ஈடுபடுத்தணுன்றதுக்காக நமக்கு கரணகலை வரங்கள் கொடுத்துருக்க. ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா விபரீதமான ஆச்சரணம் பண்றோம். அவங்க கொடுத்த கரணகலைபரத்தை கொண்டு நம்மளுடைய விஷயத்துக்காக நமக்காக உபயோகப்படுத்திக்கிறோம். நாம பாக்குறதுன்னாக்கா எதை பாக்குறோம், எதையோ கண்ணா பின்னான்னு டிவி எல்லாம் பார்த்துட்டு நம்ம கண்ணுக்கு வீணாக்கிக்கிறோம், கண் படைத்த பையனை வீணாக்கிக்கிறோம். காது எத்தை எத்தையோ அபசப்தங்கள்லாம் கேட்டு காது படைத்த பையனை வீணாக்கிக்கிறோம். வாக்கோ எத்தையோ பிரயோகம் பண்ணி அபசப்தங்களை சொல்லி வாக்கு படைத்த பலனை வீணாக்கிக்கிறோம். இப்படி சரீரத்திலையும் சுகத்தை வேற ஏதோ சுகத்தை அனுபவிக்கிறோமே தவிர பகவத் கைங்கரியம் பண்ணி அதனால ஒரு சரீரத்துக்கு ஒரு சுகத்தை ஏற்படுத்திக்கிறது இல்லை. இப்படி எல்லாம் அவன் கொடுத்த கரண கலேபரங்களை நாம பாழ்படுத்திட்டு இருக்கிறவா மத்தியே அவன் நடுவுல அவனும் அவதாரம் பண்றானா, இது ஒரு விஷயம். பெருமாள் நமக்கு கரணகலைபுரங்களை கொடுத்ததோட மாத்திரம் இல்லாமல் கூடவே சாஸ்திரத்தையும் கொடுத்துருக்கார். அந்த சாஸ்திரம் சொல்றது எது எதெல்லாம் நல்லது எது எதுலாம் கெட்டதுன்றத சொல்றது. எது எதெல்லாம் நல்லது எது எதெல்லாம் கெட்டதுன்னு சொல்லச்சே இந்தந்த காரியங்கள்லாம் பண்ணையானா உனக்கு நல்லது ஏற்படும், இந்த இந்த காரியங்கள்லாம் பண்ணாக்க உனக்கு கெட்டது தான் ஏற்படும்ன்றதையும் ஆணித்தரமாக தெளிவாக சொல்லிவிடுகிறது சாஸ்திரம். ஆனா அந்த சாஸ்திரத்துக்கு விபரீதமான அர்த்தத்தை நாம பண்ணிக்கிறோம். பெரிய ததியாராதனை நடக்கிறது. ததியாராதனத்துக்கு உட்கார்றதுக்கு முன்னே இன்னைக்கு என்னென்ன பட்சணெல்லாம் பண்ணிருக்கா, இவ்வளவு புளியோரை பண்ணிருக்கா, சக்கர பொங்கல் பண்ணிருக்கா, எல்லாம் பண்ணிருக்கா, ஓஹோரகள்லாம் பண்ணிருக்கா, ஆகையெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி முதல்லயே சாப்பிடணுன்னே குழம்பு சாத்துலயே மொத்தத்தையும் போட்டு அடிச்சுட்டு மீதி சாப்பிடாத இருந்துராதையும் அப்படின்னு அவ சொல்றான்னு வச்சுக்கோங்க. அவ சொன்ன கொஞ்சம் விவேக்கியா இருக்கிறவா வேணும்னு நினைக்கிறவா, சரி பட்சணம்லாம் சாப்பிட்றதுக்கோசரம் கொஞ்சம் இடம் வச்சுக்கணும், கல்கண்டு பாயசம்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இடம் வச்சுக்கணும்ட்டு குழம்பு சாப்பிட்டுலாம் குறவா சாப்பிட்டுப்பா, அவிவேக்கியா இருக்குவா எல்லாத்தையும் முதல்ல நின்று சாப்பிட்டுட்டு இந்த குழம்பு சாத்துலேயே ஒரு தவாலை அடிச்சுட்டு கடைசியில் வரைச்சா என்ன பண்ணும், ஐயோ இதெல்லாம் தெரியாத பொறுத்து இருந்தாலும் அப்போ பத்தியா இருந்ததுன்னு சொல்லி போவா. அந்த மாதிரி இந்த சாஸ்திரமும் தனித்தனியா நமக்கு சொல்றது இதுகள்லாம் ஏற்படுபடுத்துன்றது அதை உபயோகப்படுத்திக்காது நம்மளுடைய தப்பா போயிடுது. இந்த பகவான் கொடுத்த சாஸ்திரத்தை அப்பிரதிபத்தி விப்ரதிபத்தி அந்நதா பிரதிபத்தி என்பதாக சொல்லுகிறது. அப்பிரதிபத்தின்றது அறியாமை. அந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற வாக்கியங்களுடைய அர்த்தத்தை தெரியாமல் இருக்கிறது ஒன்றும், விப்ரதிபத்தி அப்படின்னாக்க சம்சயம், அந்நதா பிரதிபத்தி அப்படின்னாக்க விபரீதமாக நினைக்கிறது. இவர்கள் நடுவுல பெருமாள் அவதாரம் பண்ற அப்பிரதிபத்தி அந்த வேதத்துல சொல்லியிருக்கு. வேதத்துல என்ன சொல்லிருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு இருந்துட்டு போறது இருக்கு, அது அப்பிரதிபத்தி. விப்ரதிபத்தி ஒரு இடத்துல பார்த்தோம்னா பெருமாள் வசத்தியா சொல்லியிருக்குது, ஒரு இடத்துல பார்த்தாக்க சிவன வசத்தியா சொல்லியிருக்க மாதிரி இருக்கு, ஒரு இடத்துல அக்னிய வசத்தியா சொல்லியிருக்க மாதிரி இருக்கு. இது யார வசத்தியா சொல்லியிருக்கு என்னதுன்னு தெரியலையேன்னு ஒரு சம்சயமா இருக்க மாதிரி சொல்றது. இப்படி எல்லாம் இருக்கிறது இருக்க இது சம்சயம். இதுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சியாடிய தகப்பனார் சொன்னத்தை எங்க விஜ்ஞாபனம் பண்றேன். அப்பைய தீட்சிதர்னு ஒரு பெரிய அத்வைத்தி இருந்தார். அவர் முதல்ல பேசிக்கா அவர் வந்து ஒரு வைஷ்ணவரா தான் இருந்தேரான், ஆனா அப்புறமா பார்த்தா அத்வைத்தி ஆயிட்டே அப்படின்னு எல்லாம் சொல்றது, அது எப்படியானா இருந்துட்டு போட்டோம். அவர் நிறைய அத்வைத கிரந்தமும் பண்ணிருக்கார், விசிஷ்டாத்வைத கிரந்தமும் பண்ணிருக்கார். காஞ்சிபுரத்துல இருக்கிற சைவ பெருமாள் விஷயமாக ஒரு வரதராஜ தவத்தையும் பண்ணிருக்கார். இப்படி எல்லாம் நிறைய ரெண்டு பேருமா பண்ணிருக்கே கூட அந்த கடைசி காலத்துல சிதம்பரத்துக்கு போய் தன்னுடைய பிராணத்தியாகம் பண்ணணும்னு அவர் ஆசை, ஆகையெல்லாம் சிதம்பரத்துக்கு போயிட்டார். சைவாளுக்கெல்லாம் நமக்கு ஸ்ரீரங்கம் மாதிரி சைவாளுக்கெல்லாம் போலவுக்கு கைலாசம், சிதம்பரம் போனா ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டு சிதம்பரத்துக்கு போனார். அங்க போன பிற்பாடும் அங்க இருக்கிற ஒரு சன்னிவேசம் பார்க்கிற, இந்த பக்கம் நடராஜர் இருக்கார், அந்த பக்கம் கோவிந்தராஜன் எழுந்தருளிருக்கார், இவர் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அவர் சொல்றார், சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியல, மாரமணமும் மாரமணம்
மாரவணம் உமாரமணம் மான்னா மகாலட்சுமி, மகாலட்சுமி பதியாக இருந்திருக்கிற எம்பெருமானை, அல்லது உமாரமணம் உமைக்கு பதியாக இருந்திருக்கிற பரமசிவனையோ, அல்லது பணதர கல்பம் பணாதரா தல்பம், பணதரன்ன பாம்பு, பாம்பை ஆபரணமாக உடையவன் யாரு? சிவபெருமான். அவனையோ பணாதரா தல்பம், பாம்பையே தன்னுடைய படுக்கையாக உடையவனாக இருந்திருக்கிற எம்பெருமான் சாட்சாத் சிவன் நாராயணன். அவனையோ யார பரதத்துவம் சொல்றான்றது என்னால சரியா தெரிஞ்சுக்க முடியல. நீ யார சொல்றங்களோ யார் வேணா இருந்துட்டு போட்டோம், அந்த பரதத்துவத்தை நான் அடையிறேன் நானு. அவ விஷயத்துல இந்த ஸ்லோகம் போய் சேரட்டும்ன்றதாக அந்த ஸ்லோகத்தை சொல்ற. அப்ப இது ஒரு சம்சயம். இப்படிப்பட்ட ஒரு சம்சயத்தோட நாம இருக்கக்கூடாது. நாம இருக்க வேண்டியது சாட்சாத் சிவன் நாராயணனே பரதத்துவம். அவன்தான் நமக்கு எல்லா பலத்தையும் கொடுக்குற. இதர தேவதைகள்லாம் அந்த பலத்தை கொடுக்கறதா இருந்தா கூட எம்பெருமானும் அந்த தேவதைகள் ரூபமாக இருந்து அந்த பலத்தை கொடுக்கறான்னாவது நம்ம நினைச்சுக்கணும். அப்படி இல்லைன்னாக்க அந்த இதர தேவதைகளுக்கு எம்பெருமான் ஒரு தன்னுடைய பவரை அங்கங்க டீசென்ட்ரலைஸ் பண்ணி வச்சிருக்க, அதனால அவர் கொடுத்துருக்க அந்த தேவதைகளுக்கும் ஒரு பவர் வந்திருக்கே தவிர அந்த தேவதைகளுக்கு சாட்சாத்தா பவர் இல்லை அப்படின்னாவது நாம நினைச்சுக்கணும். இப்படி எல்லாம் நினைச்சுட்டுதான் பெருமாளை சேவிக்கணும்ன்றது இருக்க, இதுதான் சம்சயம் இல்லாமல் இருக்கும்படியது. அந்நியதா பிரதிபத்தி அப்படின்றது என்னன்னு கேட்டேன், விபரீதமானது. பெருமாள் இருந்துட்டு இருக்கச்சே பெருமாளை விட்டுட்டு வேற ஏதோ தேவதைகள்லாம் இதுதான் பரதேவதைன்னு நினைச்சுட்டு அந்த கோவிலுக்கு போய் அங்க போய் சேவிச்சுட்டு அதுண்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறது இருக்க, இதுதான் இப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கிறது இருக்கு பாருங்க. இது அந்நியதா பிரதிபத்தி. இப்படிப்பட்ட ஜனங்கள் நடுவுல நான் பரதேவதையா இருந்துருக்கேன்பா, உங்களோட வந்திருக்கேன் நானு, நீ இப்போ வேணா என்ன பாருங்கோன்னு சொல்லி பெருமாளும் அவதாரம் பண்றேறான். இப்பதான் ஆழ்வார் ஆச்சரியமா நம்மாழ்வார் சாய்க்கிற, பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்குமழுக்குடம்பும் என்னின்ற நீர்மை இனியாமுறாமை உயிரளிப்பான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவாக மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவான். சுவாமி நம்மாழ்வார் பெருமாளை பார்த்து சொல்றார், இமையோர் தலைவான் நித்தியசூரிகளாலே வணங்கக்கூடியவராக இருந்திருக்கிற ஹவுஹான்னு சமகானத்தை கேட்டுக்கொண்டிருந்திருக்கிற அந்த எம்பெருமானே, நீர் எங்களை எல்லாம் உயிரளிப்பான், என்னை போன்று அதிநீச்சமாக இருந்திருக்கிறவாள ரக்ஷணம் பண்றதுக்காக என்னின்ற யோனியமாய் பிறந்தாய். நாங்கள்லாம் நீ வந்து நாங்கள்லாம் எப்படி எப்படி எல்லாம் ஒரு யோனிகள்ல பிறந்திருக்குமோ அதே மாதிரி நீயும் நாங்க பிறக்கச்செல்லாம் நீயும் கூடவே பிறந்திருக்க. நீ அது ஒரு மத்தியமா பிறந்திருக்க, கூர்மமா பிறந்திருக்க, வராகமா பிறந்திருக்க. அது மாத்திரமில்ல, ஒவ்வொரு சமயத்திலயும் நீயும் கூடவே ஒரு ஆச்சாரிய முக்கியனவோ ஏதோ ஒரு பிரகாரத்தினால எங்களோட கூடவே பிறந்திருக்க. பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் நின்ற நீர்மை இனியாமுறாமை. பொய் நின்ற ஞானமும் இத்தனை நாள் வரைக்கும் எங்களுக்கு இருக்கிற ஞானம் இருந்துருக்கு பாருங்கோ, அறிவு இருக்கு பாருங்கோ, இந்த அறிவு பொய்யான அறிவாக இருந்துருக்கு. எம்பெருமான் விஷயத்துல ஏற்படக்கூடிய அறிவு தான் உண்மையான அறிவு. நீதி எந்த அறிவும் அறிவே இல்லை, எல்லாம் பொய்யான அறிவு தான். எம்பெருமான் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் பரதத்துவம் என்கின்ற ஒரு ஞானம் இருக்கு பாருங்கோ, அதுதான் நிஜமான ஞானம். மீதி எல்லாம் பொய்யான ஞானம் என்பதாக. சரி, அறிவுமான எப்படியானா போயிட்டு போட்டோம். அந்த எம்பெருமான் விஷயத்துல இந்த சம்சயம் விப்ரதிபத்தி அதாவது அப்ரதிபத்தி அந்நதா பிரதிபத்தி மாதிரி இருந்தா கூட ஒழுக்கமாவது நல்ல சீலம் நல்ல நடவடிக்கையாவது என்னிடத்துல இருந்துட்டு இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லாத இருந்தது. பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும், இதோட மாத்திரமில்ல என்னுடைய சரீரம் எப்படிப்பட்டதாக இருந்துருக்குன்னா எல்லாம் எவ்வளவு தோஷங்கள் இருக்கோ இருக்கின்றனவோ அத்தனை தோஷங்களோட சேர்ந்ததாக என்னுடைய சரீரம் இருந்துருக்கு. இப்படிப்பட்ட நிலைமை இனியா முறாமை இனிமே எனக்கு ஏற்படக்கூடாது.
ஆகையால இப்படிப்பட்ட நிலைமை இனிமே எனக்கு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக நீ ஒவ்வொரு யோனியிலையும் ஒவ்வொரு சமயத்திலையும் பிறப்பிடை தோறும் ஒவ்வொரு பிறப்பிலையும் எனக்காக நீ பிறந்திருக்கிறாய். இமையோர் தலைவா மெயின் என்று கேட்டவளாய் நித்தியசூரிகள் தலைவனாக இருக்கின்றே. நான் சொல்ற வார்த்தையே கொஞ்சம் இப்ப சொல்ல போற வார்த்தை சத்தியமான வார்த்தை. இந்த வார்த்தையை நீ கேட்டருளணும் வேணும் என்று சுவாமி நம்மாழ்வார் அருளை செய்கின்றார். அந்த நம்மாழ்வாருடைய பாசுரத்தினுடைய சாரம்தான் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் நமக்கு அருளி செய்கிறார். அவதரண விசேஷை ஆத்மலீலா பதேசை. அவதார காலத்துல பெருமாள் எப்படி நடந்து கொள்றன்றத பார்க்கணும். எம்பெருமான் தன்னுடைய பரத்வத்தையும் தன்னுடைய சௌலபியத்தையும் ரெண்டையும் வெளிப்படுத்துறார். அந்த எம்பெருமானுடைய பரத்வம்ன்றது இருக்க அம்மான் அழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யான் ஆர் என்று நம்மாழ்வாரே பார்த்து பயந்து ஓரமா ஒதுங்கி போயிட்டு. அம்மான் அவர் உயர்வர உயர்நலம் உடையவன், மயர்வர மதுநிலம் அருளப்பெற்றவன், துளி கூட அவருக்கு அஜ்ஞான கந்தமே இல்லாதவர். அப்படிப்பட்டவரே அவன் அம்மான் சாட்சாத் லோகத்துக்கெல்லாம் சுவாமியாக எழுந்தருளிருக்கிறவன். அவன் அழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் அவன் உபயவிபூதிக்கும் நாதனாக எழுந்தருள் இருக்கிறவன். அவன் சீவைகுண்டத்துல நித்தியசூரிகளுக்கெல்லாம் நாயகனாக எழுந்தருள் இருக்குவான். அவனை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு யான் ஆர் என்று தன்னை அதிநீச்சமாக இருந்திருக்கிற தன்னை தெரிவித்துக் கொள்ளுகிறார். இங்கே இருக்கிற திரவேங்கடமுடியான் எப்பெயர்பட்டவன்? ரிஷபசிகரிநாதா விருஷாத்ரி விருஷபாத்ரின்னெல்லாம் சொல்லக்கூடியதா இருந்த திருவேங்கடமலைக்கு நாதனாக எழுந்தருளி மலையின் உச்சி மேல எழுந்தருளி இருக்கிறவர். அந்த ஸ்ரீனிவாசனை கொண்டு போய் நம்மளோட கூட அங்கங்க அவதாரம் பண்ணும்படியாக பண்றாளாம். அதுவும் கட்டளை இடுறாளாம். இந்த அவதாரங்களுக்கு காரணங்கள் இரண்டு உள்ளன. ஒன்று எம்பெருமானுடைய லீலை, இரண்டாவது தொன்னிதேசகா தயாதேவியினுடைய கட்டளை என்பதாக. ஆனா இங்க சுவாமியினுடைய அபிப்பிராயம் தேசிகனுடைய அபிப்பிராயம் என்னன்னா, அந்த லீலைன்றது இருக்க அது ஒரு வியாஜந்தான், உண்மையான அவதாரத்துக்கு காரணம் தயாதேவியினுடைய கட்டளை தான் என்றாக. இது இவா நடுவுல எப்படி அவர் பரத்வத்தையும் காண்பிக்கிறார் சௌலபியத்தையும் காண்பிக்கிறாராம் பெருமாள். இந்த பரத்வத்தை காண்பிக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஒரு கிருஷ்ணாவதாரம் எடுத்துக்கோங்கோ, ராமாவதாரம் எடுத்துக்கோங்கோ, நிருசிம்மாவதாரம் எடுத்துக்கோங்கோ. நிருசிம்மாவதாரத்துல பார்த்தோம்னா ஹிரண்யகசிப்பு அவனை யாராலையும் வெல்ல முடியாதபடி ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கா. அப்படிப்பட்ட ஹிரண்யகசிப்புவை ஒரு சந்தியா காலத்துல நிருசிம்மன் ஒரு சின்ன ஒரு இத்த கிள்ளி போடுற மாதிரி கிள்ளி போட்டு வர்ற அப்போ பெருமாளுடைய பரத்வம் தெரியறது. அவ்வளவு உக்கிரமாகவும் கோபமாகவும் எழுந்தருள் இருக்கிற பெருமாள் இங்கேயே தயா சதகத்துல பின்னாடி சொல்ல போறார். அங்க பக்கத்திலேயே கை கூப்பிட்டு நின்னு இருக்கிற ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு குளிர்ச்சியான கண்களால அனுகிரகம் பண்றாராம். இந்த பெருமாளுடைய ஒரு தீவழி விழிக்கிறத பார்த்த உடனே எல்லாரும் நடுங்கி போறா. தேவதைகள்லாம் கிட்ட வர்றதுக்கே பயப்படுறா. ஆனா பிரகலாதன் மாத்திரம் இங்க பக்கத்திலேயே உட்காந்துருக்காரு. இந்த பிரகலாதனை கொளுத்துலையா அப்படின்னு கேட்டா, கட்டாயம் கொளுத்துல பிரகலாதனுக்கு ஜில்லுன்னு இருந்துட்டு இருக்கான் பெருமாளுடைய கட்டாட்சம். இது பெருமாள் ஒத்தரால தான் முடியும். ஒரே சமயத்துல பரத்வத்தையும் காண்பிச்சு சௌலபியத்தையும் காண்பிக்கிற அறிவுன்றும் இல்லாத ஆய்குலத்து என்பதாக சொல்கிறார் ஆண்டாள் நாச்சியார். எங்க நடுவுல நீ பிறந்திருக்க, எங்களுக்கு ஏதான ஞானம் உண்டா? எந்த ஜானம்? வேதாந்த ஜானம். எட்டு விரண்டும் அறியாத எம்மை இவை அறிவித்து எட்ட ஒண்ணாத இடம் தரும் எங்களும் மாதவனார் என்பதாக சுவாமி தேசிகன் அதிகார சங்கிரகத்துல சாய்க்கிற. எட்டும் இரண்டும் அறியாத வெம்மை, எட்டுன்னா அஷ்டாட்சரம், இரண்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க இந்த இரண்டுன்றதுக்கு ரெண்டு ரெண்டு அர்த்தம். அது ரகசிரயத்துல மீதி இருந்திருக்கிற ரெண்டு, அதாவது துவயம் சரம ஸ்லோகம்ன்றது, இல்ல துவயத்தை சொல்லணும். இந்த அஷ்டாட்சரத்தினுடைய பொருளோ துவயத்தினுடைய பொருளோ இது ரெண்டுமே அறியாதவன் இருக்கிற எங்களை, எங்களுக்கு அஷ்டாட்சரத்தினுடைய பொருளையும் துவயத்தினுடைய பொருளையும் அறிவித்து எங்களுக்கு அனுகிரகித்து எட்ட ஒண்ணாத இடம் தரும். நாங்கள்லாம்
கட்டாயம் அந்த இடத்துக்கு அடைய முடியாதுன்னு நினைக்கின்றிருக்கிற இடத்துக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகும்படியாக பண்ணுகின்ற ஆச்சாரியாருடைய ஒரு அனுகிரகத்தை சொல்லுகிறார். ஆச்சாரியாள் யாரு? ஆச்சாரியால் சாட்சாத் எம்பெருமான் தான். ஆகையால அப்பேற்பட்ட ஒரு நிலை, அந்த நிலையை கொடுக்கிறவர் அவர் எம்பெருமான். அந்த பரத்வம் சௌலபியம் என்று சொல்லக்கூடிய ரெண்டையும் உடையவனாக இருந்திருக்கார் என்று சொல்றார். அதுதான் அறிவொன்றும் இல்லாத வாய்க்குலத்து. எங்களுக்கு பிராட்டி சொல்ற நாச்சியார், கோதை நாச்சியார் சொல்லுகிறார், எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதவளாக இருந்துட்டு இருக்கோம், எங்க நடுவுல நீயும் பிறந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறான்னாக்க இத்த காட்டிலும் வேற என்ன விசேஷம் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் பார்க்கணும், விஷ்ணு புராணத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அதாவது விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்கிற ஒரு நிகழ்ச்சி. பெருமாள் கண்ணன் கோவர்தனகிரிய ஒரு வார காலம், அந்த 7 நாட்கள் சப்தராத்திரம் முதலக்கூடிய 7 நாட்கள் தன்னுடைய இரண்டு வரலாறுல தூக்கி பிடிச்சுக்கிறார். அந்த தூக்கி பிடிச்சுண்டு அந்த ஜனங்கள் யாருக்கும் இந்திரனாலே ஏவப்பட்ட அந்த மழையினுடைய சிரமம் இல்லாதபடி அவா பாட்டுக்கு அவாவா எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்க, அந்த ஒரு வாரம் மழையெல்லாம் நின்று போச்சு. கோவிந்த பட்டாபிஷேகம்லாம் பண்ணி முடிஞ்சாய் போச்சு. முடிஞ்ச பிற்பாடு அங்க இருக்கிற இடையர்கள் எல்லாரும் ஆயர்கள் எல்லாரும் கண்ணன் கிட்ட வரலாம். கண்ணா, எனக்கு ஒரு பெரிய சந்தேகம், அந்த சந்தேகத்தை கொஞ்சம் நீ பூர்த்தி பண்ணி வைக்கணும்னு கேக்குறாளாம். என்னப்பா சந்தேகம் உங்களுக்கெல்லாம்? நீ ஒரு வாரமா பண்ணின காலத்தை காரியத்தை பார்த்தோம்னா, ஒரு வாரமா நீ இந்த கோவர்தனகிரிய தூக்கி பிடிச்சுட்டு இருக்க, இந்த கோவர்தனகிரிய அதுவும் சுண்டு வரலால தூக்கி பிடிச்சுட்டு இருக்க, இந்த தூக்கி பிடிச்சுட்டு இருக்கச்சே உன்னுடைய முகத்துல ஒரு சிரமமும் தெரியல. ஆழ்வார் ஆச்சரியமா பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணதே சொல்ல, கோலமும் அழிந்தில அப்படின்ற, கையில மருதாணி வச்சுருக்கான் கண்ணன், அந்த மருதாணி கூட அழியலையாம். அது போட்டமானாக்கா இது இவ்வளவுதானே, இவ்வளவு பெரிய கஷ்டமான காரியத்தை இதை பண்ணிட்டு இருக்கு, இந்த கஷ்டத்துல பத்து தேய்ச்சா கையெல்லாம் போயிடுற மாதிரி, இது கோவர்தனகிரிய பெருமாள் கையை தூக்கி பிடிச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு வாரத்துல இவர் கை மருதாணி எல்லாம் அழிந்து கொடுத்தோம்னா ஒண்ணும் இல்லையா, அப்படியே இருந்துட்டுதான் 10 நாள் முன்னிட்டு இருந்த மருதாணி அப்படியே இருந்துட்டு இருக்கான். ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற இப்படி ஒரு அனாயாசமான ஒரு காரியத்தை பண்றத பார்த்தா, நீ என்ன மகாவிஷ்ணுவா இல்ல பரமசிவனா பிரம்மாவா இந்திரனா இல்ல எந்த தேவத்தை, யாரோ ஒரு தேவத்தையா தான் இருக்கணும், நீ எந்த தேவதைன்றத கொஞ்சம் சொல்ல, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்னு கேக்குறாளாம். இத கேட்ட உடனே பெருமாள் கண்ணன் ஓர்னு அழறான். என்னத்துக்குப்பா கண்ணா ஆகிற, நான் என்ன அப்படி தப்பா ஒண்ணு கேட்டுட்டேன், ஏன்பா ஆகிற அப்படின்னா, நீ தப்பாதான் கேட்டுங்கோ நீங்க மொத்த பேரும் என்ன சொல்ற நீ அப்படின்னா, அகம்போ பாந்தவோ ஜாத்தகா அப்படின்னா, என்ன மகாவிஷ்ணுன்னோ அல்லது சிவன்னோ இந்திரன்னோ இப்படிலாம் என்ன கூப்பிடணும்னு ஆசைப்படல, நீங்க எல்லாரும் சொல்லி என்ன அத்தான்னும் அண்ணன்னும் தம்பி தம்பின்னும் குழந்தைன்னும் பையன்னும் இப்படி எல்லாம் சொல்லி கூப்பிடணும்னு சொல்லி உங்கள ஒத்தனாக நான் பிறந்திருக்கச்சு, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களே நீங்கள்லாம் அப்படின்னு பெருமாள் கஷ்டப்பட்டு சொல்றாருனா, இந்த பரத்துவத்தையும் சௌலபியத்தையும் நமக்கு காண்பிக்கிறவர், ஒரே சமயத்துல காண்பிக்கிறவர் பெருமாள் இந்த அவதாரத்துல தான். அவதரண விசேஷம் ஆத்மலீலாபதேசம், இந்த அவதாரத்துல பெருமாள் காண்பிக்கிறது. இது பெரியாழ்வார் தன்னை யசோதையா பாவிச்சு கண்ணனை பார்த்து மங்களாசாசனம் பண்றான். கடியார் பொழிலணி வெங்கடவா கரும் போரேரே, நீ உகக்கும் குடையும் செருப்பும் குழலும் தருவிக்க கொள்ளாதே போனாய் மாலே, கடிய வெங்கானிடை கன்றின் பின் போன சிறுகுட்ட செங்கமல அடியும் வெதும்பி உன் கண்கள் சிவந்தாய் அசைந்துட்டாய் நீ எம்பிரான். பெருமாள் கண்ணன் காட்டுக்கு போறான், காட்டுக்கு போகச்சே கண்ணுக்குட்டி எல்லாம் ஓட்டிட்டு போறான். மாடு மேய்க்கிறது காட்டுல கண்ணுக்குட்டி ஓட்டுறது தான் அவருக்கு ரொம்ப இஷ்டம். கண்ணுக்குட்டியை ஓட்டிட்டு போறான். நம்ம ஆபீஸ் போனாக்கா ஆபீஸ் போறதுக்கு முன்ன மழை காலமா இருந்ததுனாக்கா ரெயின் கோட் எடுத்து வைக்கிறது, பேனா எடுத்து வைக்கிறது, செல்போன் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ஆற்றுல இருக்கவா பண்றாளோ இல்லையோ, அந்த மாதிரி கண்ணன் காட்டுக்கு போகிறேன், இப்போ மாடு ஓட்டிட்டு போகிறேன், கண்ணுக்குட்டியை ஓட்டிட்டு போகிறேன்றதுக்காக
கண்ணனுக்கு சாதம் கொண்டு வைக்கிறது, கண்ணனுக்கு இருந்ததை மழைக்காக கொடை எழுந்து வந்து கொடுக்கறது, செருப்பு கொண்டு வந்து வைக்கிறது, அப்புறமா புல்லாங்குழல் ஓஜிண்டு விளையாடுறதுக்கு புல்லாங்குழல் கொண்டு வந்து கொடுக்கறது, இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு போறாங்க. இது எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கோசரம் வாசல்ல எடுத்துட்டு வரத்துக்கு முன்னே கண்ணுக்குட்டி ஓட்டின்னு போயிட்டேராம். கண்ணன் கடியார் பொழிலணி வெங்கடவாம், இந்த திருவேங்கடத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் தான் கண்ணன், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. பெரியாழ்வார் மங்களாசன் வரும் போரேறி நிலமேக்கு சாமலனாக இருந்திருக்கிறவனே, அப்ப சொல்ற நீ ஊகக்கும் குடையும் செருப்பும் குழலும் தெருவிக்க, உனக்கு ரொம்ப பிரீதிகரமாக இருந்திருக்கிற கொடை செருப்பு குழல் எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து கொடுக்கணும்ட்டு நான் வந்தேன்பா, கொள்ளாதே போனாய் மாலே, அதை கொண்டு வர்றதுக்குள்ள நீ போயிட்டீங்கப்பா என்ன பண்றேன்னு. அவர் திரும்பி வரையறான் கண்ணன், அந்த திரும்பி வரச்ச அம்மா பாக்குறா பாவம், இவ பார்த்தா நீ எடுத்தும் போகாத போயிட்டீங்க, இப்ப எப்படி நீ நடந்து வர தெரியுமா? கடிய வெங்கானிடை கன்றின் பின் போன சிறுகுட்ட செங்கமல அடியும் வெதும்பி உன் கண்கள் சிவந்தாய், சிறுகுட்ட செங்கமல அடியும் வெதும்பி, சிறு பெருமாளுடைய சின்ன திருவடி, அந்த குட்டி திருவடியும் தாமர புஷ்பம் போல இருக்கிற திருவடி, அந்த திருவடி கடிய வெங்கானிடை கன்றின் பின் போனேன்னார். அது அப்படியே வெயிலாம் கொளுத்துறது, அதெல்லாம் பர்காங்கல்லு, அப்படியே அப்படியே ரத்தம் வரா மாதிரி இருக்குது அதுல நடந்து போனாலே. அது நடுவுல நீ நடந்து போயிட்டு கன்றின் போன் போன செருகிவிட்ட செங்கமல அடியும் வெதும்பி இப்ப காலெல்லாம் அப்படியே வாடி போய் நீ இப்ப நடந்து வர்றத பாக்குறன்னு, உன் கண்கள் சிவந்தாய்னா, வெயில்ல போயிட்டு வந்தா கண்ணெல்லாம் சிவந்து போயிடுமா, இப்படி இருக்கிறத பார்த்தது இப்படி அசந்திட்டாய் முள்ள முள்ள நடந்து நடந்து வரையப்பா, உன்னை பார்த்தா எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி பெரியாழ்வார் தன்னுடைய மாதிருபாவத்துல அனுபவிக்கிற, இப்படி இது யசோதை பிராட்டியினுடைய அனுபவத்தை நமக்கு காண்பிக்கிற. யசோதை பிராட்டியை பொறுத்த வரைக்கும் இவர் தேவகிக்காவது பரமாத்ம ஸ்வரூபத்தை காண்பிக்கிற, சதுர்பூஜனாக அவதாரம் பண்ணி அவதார திசையிலேயே தான் சாட்சா ஸ்ரீமன் நாராயணன் தான்றத தெரிவிக்கிற. யசோதை பிராட்டிக்கு பார்த்தோம்னா நம்மள மாதிரி ஒரு குழந்தையா தான் யசோதை பிராட்டி பார்த்திருக்கா, ஆகையால அந்த யசோதை பிராட்டி தன்னுடைய தாய்மைக்கே உண்டான ஒரு தனித்துவத்தை காண்பிக்கிறா. இந்த இடத்துல இப்படி பட்டு போயிட்டேப்பா, இப்படி கஷ்டப்பட்டு வரையே அப்படின்னு சொல்லி, ஆகையால இப்படி நம்மிடத்துல ஒரு அவதாரம் பண்றது, இது அவதரண விசேஷி ஆத்மலீலா பதேசி. இப்படி எல்லாம் அவதாரம் பண்றதுக்கு எதுக்காக? பெருமாள் தன்னுடைய பரத்துவத்தை காண்பிச்சு வேதாந்தத்துல உபனிஷத்துகள்லாம் சொல்லியிருக்கிறவர்னு சொன்னார். அது யார் படிச்சவாளோ அவளுக்கு தான் தெரியும், படிக்காதவாளுக்கு அது புரியாது. சரி வேண்டாம், சரி மீதி பேருக்காவது எதனா பண்ணுமா அப்படின்னா, நாம பறக்கச்சேயே நம்மளோட கூட கூடவே பிறந்தமானாக்கா, எப்பயானா ஒரு சமயம் இல்லைன்னா ஒரு சமயம் வந்த தன்னிடத்துல ஒரு ஈடுபாடு வரட்டுமே, அதுக்காக இந்த எண்ணத்தினாலதான் பெருமாள் நம்மள ஒருத்தராக அவதாரம் பண்ணணும். இப்படி அவதாரம் பண்ண வைக்கிறவள் தயாதேவி, தயா தேவி தான். இப்படி எல்லாம் அவதாரம் பண்ணா அவரிடத்துல நாம என்ன மோகிச்சு போவோமான்னா, அவரிடத்துல ஈடுபாடு நமக்கு ஏற்படுமான்னு கேட்டாக்க, கண்டிப்பா ஈடுபாடு ஏற்படும். கண்ணன் மாடு மேய்ச்சிட்டு சாயங்காலம் திரும்பி வரையறான், மாட்டெல்லாம் ஓட்டிட்டு திரும்பி வரையறான். அந்த திரும்பி வர அழக பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ற, அந்த திரும்பி வரச்சே என்னடா சுவாரஸ்யம் அப்படின்னா, அந்த மாட்டை ஓட்டிட்டு மாடு மேய்ச்சிட்டு திரும்பி வர கண்ணனை பார்த்து அங்க இருக்கிற கண்ணீர்கள் எல்லாரும் மோகிச்சு போறாளாம். சுரிகையும் தெரிவில்லும் செந்துகோலும் மேலாடையும் தோழன்மார் குண்டோட ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்றி ஆனிரை நம்மீழக் குறித்த சங்கம் வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாள் அருகே நின்றாள் என் பெண்ணோக்கி கண்டாள் அது கண்டு இவ்வூர் உணர்கின்றதே. காட்டுக்கு போற பசங்களோட கூட, இந்த பசங்களோட புகுச்சு கையில ஒரு செண்டுகோல்னு பேரு, ஒரு கொம்பு, அந்த செண்டுகோல் வச்சுக்கிற அந்த தெரி வில்லு, அந்த பசங்கள்லாம் விளையாடுறதுக்கோசரம் வில்லு அம்பு இதெல்லாம் எடுத்துன்னு போற. இதுக்கப்புறமா இது எல்லாத்தோட மாத்திரம் இல்லாத
மேலாட மேல தெரியும். இது சாயங்காலம் திரும்பி வர ஒவ்வொரு பசங்களும் இந்த காட்டுக்கு போறவா மாடு மேய்க்கிறவா எல்லாரும் ஒரு கொம்பு இந்த உண்டு கவுல் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறா. எடுத்து போனா கூட கண்ணன் என்ன பண்ற, தன்னுடைய குண்டிகோல் இந்த செண்டு கோல் எல்லாத்தையும் தன்னோட கூட வரான் பாருங்க, நண்பன் வரான் பாருங்க, அந்த 1000 சிறுவன் இடத்துல அது மொத்தத்தையும் கொண்டு கொடுத்துடுறான். நீ தூக்கி போடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போயிட்டு அவன்லாம் தூக்கி ஓடுறான். அவன் போன பிற்பாடு மேலாடையும் தோழன்மார் கொண்டோட அதெல்லாம் தோழன் கண்ணனுடைய தோழனாக இருந்துருக்கிற அவ எடுத்துட்டு போக ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்றி தன்னோட கூடையே இன்னொரு ஒரு 1000 சிறுவன் வரானா அவன் தோல் மேல ஒரு கையால அவன் தோல் மேல கையை போட்டுக்கிறான். கையை போட்டுட்டு அவன் மேல ஊன்னு நடந்து வரையறான். அது மாத்திரம் இல்ல இன்னொரு கையால புல்லாங்குழல ஊதிண்டே இருக்கிறான். அந்த சங்கத்தை எடுத்துட்டு ஊதுறான். இந்த சங்கம் எதுக்காக ஊதுறேன்னா இவர் ஊதினேர்னாக்க அந்த மாட்டு ஆடு அதாவது அந்த மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் போறது பாருங்க, இவர் ஊதுற ஒரு சப்தத்தை கேட்டு இது உங்க வீடு வந்துட்டு இந்த ஆட்டுள்ள நீங்க நுழைஞ்சு போகலாம், இது அடுத்த வீடு வந்துட்டு இதுக்கு போகலாம், இந்த மாட்டுக்கு அதது வீடு அந்த கிரகசுவாமி அதாவது அந்த மாட்டுக்கு சுவாமி எந்த வீடோ அந்த வீட்டுக்கு போறத தெரிவிக்கிறதா இருந்துருக்கிற சிங்கம் அத்த ஊதிண்டு வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் எல்லாம் இவ்வளவு நாள் காத்தால இருந்து பிமாலும் பட்டு போயிட்டு உதயத்துக்கு முன்ன போயிட்டு அஸ்தமிக்கிச்சே வந்துட்டு இருக்கோம், இது உடம்பெல்லாம் முகெல்லாம் வாடி போயிட்டு தான் இந்த கண்ணனுக்கு. அந்த கண்ணனை பார்த்துட்டு இப்படி வர கண்ணன் இடத்துல மோகிச்சு போறாளாம். மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாள் அந்தி வெயில்ல கண்ணன் திரும்பி வர அந்த திரும்பி வரச்சே ரொம்ப சுவாரம். அது பார்த்தோம்னா அந்த வெயில் அடிக்கிறது அது மஞ்சள் நீளமேக்கு சாமனாக இருந்துட்டு இருக்கவன் அந்த மஞ்ச வெயில் படுறது அது ரொம்ப அந்த காந்தி அதிகமா இருந்துட்டு இருக்கான். மேனியும் வடிவும் கண்டாள் இங்க கூட காஞ்சிபுரத்துல தேவ பெருமாளை சேவிச்சோம்னாக்க சில நாள்ல சாயங்காலம் 5:30 5:30 பெருமாள் புறப்பாடாகும். அந்த 5:30 பெருமாள் புறப்பாடாச்சு பெருமாள் ஏழத்தே மேற்கு நோக்கி ஏழுற திருவடி கோவில் மேற்கு பக்கத்துல இருக்கிறதுனால அந்த ஏழச்சே அந்த மேற்கு வெயில் இருக்கு பாருங்க அது பெருமாள் மேல படும். அந்த மஞ்சள் மஞ்ச வெயில்ல பெருமாள் ஏழுறது இருக்கு பாருங்க சேவிக்கிறதுக்கு ரொம்ப அத்தியுதமா இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி அங்க இருக்கிற திருவாயர்பாடியில இருக்கிற பெண்டிரி எல்லாரும் இந்த மஞ்ச வெயில்ல வாடின முகத்தோட தோழன் மேல கைய போட்டுண்டு கண்ணன் இப்படி அசஞ்சு அசஞ்சு நடந்து வரத பாக்குறாளாம். அருகே நின்றாள் என் பெண் நோக்கி கண்டாள் என் பெண் கண்டாள்னு சொன்னா போறோம் நோக்கி கண்டாள் அந்த பெண்ணை வியாமோகம் பண்ற மாதிரி இருந்துட்டு இருக்காளாம். இது பார்த்த உடனே கண்ணனை வெச்ச கண்ணை வாங்காத பார்த்துட்டு இருக்காளாம். இவ்வூர்ல இருக்கிறவள்லாம் சொல்றாளாம் இந்த பொண்ணு கண்ணன் மேல மோகிச்சுடுத்துன்னு இப்படி ஒரு மோகத்தை ஏற்படுத்துவதற்காக அவதாரத்தை பண்ணுகிறார் எம்பெருமான். எம்பெருமானிடத்துல திவ்யமங்கள விக்கிரகத்தை பார்த்து நம்ம மோகிச்சு போறது எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கிறதுக்கு எத்தனையோ சாஸ்திரம் வாசவா இருந்துட்டு இருக்கா, நம்மளால அதெல்லாம் முடியாது. இப்படி திருமேனிய பார்த்தாவது மோகிச்சு நாம சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கட்டுமேன்றதுக்காக தான் பெருமாள் இப்படி அவதாரங்கள்லாம் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதையால அவதரண விசேஷி ஆத்ம லீலா பதேசை இப்படி எல்லாம் அவதாரம் பண்ணிட்டார். அது மாத்திரம் இல்ல இந்த அவதாரத்துல பெருமாள் படுற கஷ்டத்தையும் பார்க்கணும். அவமதி மனு கம்பே மந்த சித்தேஷு விந்தன்னு மந்த சித்தேஷு அவமதிம் விந்தன்னு இப்படி எம்பெருமான் அவதாரம் பண்ணும் பொழுது திருவாயர்பாடியில் இருக்கிற கண்ணீர்வானா மோகிச்சுட்டு போற, ஆனா பக்கத்திலேயே மதுரையில இருக்கிற கம்சன் அவனை பார்த்த உடனே கண்ணனை எப்ப அழிக்கலாம் எப்ப அழிக்கலாம்னு சொல்றான். மந்தஜித்தேஷு அவமதிம் விந்தன்னு மந்தஜித்தர்களாக இடத்துல என்னென்ன பரிபவம் உண்டோ அத்தனை பரிபவத்தையும் அடைகிறாரான் பார்ப்போம். அவர் சக்கரவர்த்தி திருமகனாக ராமனாக அவதாரம் பண்ண அப்படி ராமனா அவதாரம் பண்ணா கூட அவர் பிதர்வாக்கிய பரிபாலன்ற ஒரு வியாஜத்துக்காக ராஜ்யத்தை இழந்து காட்டுல போய் ஒவ்வொரு காடு காடா போயிண்டு தன்னுடைய மனைவியும் இழந்து ராட்சசர்களால என்னென்ன பரிபவப்படணுமோ அவ்வளவு பரிபவப்பட்டு குரங்க போய் சுக்ரீவனை போய் மகாராஜா மகாராஜான்னு சொல்லிட்டு குரங்கனுடைய தயவுல நின்று இப்படி சீத்தையை ரட்சணம் பண்றேன்ற மாதிரி எல்லாம் ஒரு
விருத்தாந்தம் நம்ம ராமாவதாரத்தினுடைய நிகழ்ச்சிகளை நாம பாக்குறோம். இத்தனை கஷ்டத்தையும் பெருமாள் பண்ணமன்னா படணுமன்னா ஏதோ அவருக்கு ஏதோ விளையாட்டுக்கு பண்ணிருந்தா கூட கஷ்டப்படுறது போய் ஒரு விளையாட்டா இருக்கணுமான்னா கேட்டா, இவ்வளவு கஷ்டத்தையும் பட வைக்கிறவள் தயாதேவியும், உனக்கு இப்படி எல்லாம் கஷ்டம் வந்து நீ அப்படி ஒரு கஷ்டம் நீ ஒரு மனுஷனாக இருந்தாக்கா எப்படி நடந்துப்பையோ அந்த மாதிரி நீ நடந்து முன்மாதிரியாக காண்பி, உன்னை எல்லாரும் பின்பற்றட்டும் என்று தயாதேவி பிரேரணை பண்றாளாம். அதுக்காக பெருமாள் இப்படி எல்லாம் கடந்து கிருஷ்ணாவதாரம் பண்றே. கிருஷ்ணாவதாரம் பண்ணாக்கா ஒத்தர் ரெண்டு பேர் இல்ல, மொத்த பேரும் அவர் மேல பழி போடுற. யாரோ யாரோ பண்ணது காரியத்துக்கெல்லாம் கண்ணம் பண்ணிட்டான் கண்ணம் பண்ணிட்டான்னு சொல்லி கண்ணம் மேல பழிப்புறான். கண்டார் எல்லாரும் உன்னை பழிப்பார் என்ன, உன்னை பழிக்கிறதுக்கு இவாவான்னு இல்ல, யாராத்திலயானா எதனா ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அது கண்ணனாலதான் நடந்துருச்சுன்னு சொல்லுவா. சுலபமா பழி போட்டுடுற மாதிரி இருந்துருக்கு. பொய் சொல்றவன் கண்ணன்னு பேர் சொல்றான், கண்ணன் பொய் சொல்றவனே கிடையாது, அவன் வாயில பொய்யே வந்தது கிடையாது. இப்படிப்பட்ட பரிபவங்கள் அதுலயும் பார்த்தோம். திருட்டு பட்டம் கட்டுகிறார் செமந்தமணிங்க, திருடினதா பட்டம் கட்டுகிறார் கண்ணன். இப்படி எத்தனையோ சேவகம் பண்ற, சாரத்தியம் பண்ற, தூத்து போறே, இப்படி எல்லாம் ஒரு நீட்டமான காரியம்லாம் பண்ணணுமான்னா இது அவதாரத்துக்காக இருந்தாலும் கேட்டா எல்லாம் தயாதேவியினுடைய பிரச்சனை. யாரெல்லாம் பஜதி சரணபாஜாம் பவினோ ஜன்ம பேதான், யாரெல்லாம் எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரியித்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அவள்லாம் என்ன கர்மகுணமான பலத்தை என்ன அனுபவிக்கிறாளோ அந்த பலத்தையே பெருமாள் அனுபவிக்கிற மாதிரி பண்றாராம். தானே அனுபவிச்சு அவளுடைய கர்மாவை நாம போக்கடிப்போன்ற மாதிரி நமக்கு தோன்றும்படியாக பண்ணுகிறார் அப்படின்னா அவமதி மந்த சித்தேஷு அவமதி விந்தன்னு. ஆனா இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமானது பார்க்கணும். மந்த சித்தர்களிடத்தில் அவமதியை அடைந்து என்பதாக சொல்கிறார். இங்க மூன்றாம் வேற்றுமை சொல்ல வேண்டும். மந்த சித்தைகி என்பதாக, அதாவது அறியாதவர்களாலே அவமானத்தை அடைந்து என்பதாக, அறியாதவர்களிடத்தில் அவமானத்தை அடைந்துன்னு ஏழாம் வேற்றுமை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மூன்றாம் வேற்றுமை சொன்னோம்னா அவளால பெருமாளுக்கு அவமானம் ஏற்படுறதுன்றது. ஏழாம் வேற்றுமை சொன்னோம்னா அவ நினைச்சாக்கா பெருமாள் எல்லாம் வந்து அவமானப்படுத்த முடியாது, ஆனா பெருமாள் தானே விரும்பி அவர்களிடத்துல இருந்துக்கிறன்றத நமக்கு தெரிவிக்கிறதுக்காக சொல்ல சொல்ற. இந்த ஆசுர பிரகிருதிகளாக இருந்திருக்க இது எதுக்காக, சேதன ரக்ஷணத்துக்காக. எதா இந்த இப்படி எல்லாம் கட்டப்படலைன்னாக்கா சேத்தனங்களை ரக்ஷணம் பண்ண முடியாது, அதுக்காக நாம்ளே கஷ்டப்பட்டு காண்பிப்போம், இவர்களுக்கெல்லாம் ஒரு புத்திமதியை ஏற்படுத்துவோம் என்பதாக எல்லாருக்கும் தெரிவிப்பதற்காக தான் பெருமாள் அவதாரம் பண்ற. இந்த கஷ்டங்களையும் அவர் படுற. மந்த சித்தேஷு அவமதிம் விந்தன். இப்ப எம்பெருமானே கீதையில சொல்லியிருக்க, அவஜானந்தி மாம் மூடாக மானுஷியும் தனுமாஸ்திரிக்கம் என்ற, மூடர்களாக இருந்திருக்கா என்ன ஏதோ சாதாரண மனுஷனாக நினைச்சிருக்கா, நன்னா அறிவாளிகளாக இருந்துருக்கவா, கிருஷ்ணனை பார்த்தோம்னா விஸ்வரூபம் காண்பிச்ச உடனே இவன் தான் பரமாத்மான்னு சொல்லி நமோஸ்து பச்சா தசபிருஷ்டு அந்த அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் காண்பிச்ச உடனே முன்னாடி சேவிக்கிறான் பின்னாடி சேவிக்கிறான் பக்கத்துல சேவிக்கிறான் அப்படி போய் மேல சேவிக்கிறான் கீழே சேவிக்கிறான் என்னென்ன சேவிக்கிறதுன்னு தெரியாது எப்படி எப்படி சேவிக்கிறதுன்னு சுத்தி சுத்தி வந்து சேவிக்கிறான் எல்லாம் சொல்லி சொல்லிருக்க. அப்படி தெரிஞ்சவா இப்படி எல்லாம் பண்றா, தெரியாதவா என்ன பண்றா, இவனும் சாதாரண கண்ணன் எடப்பையன் அப்படின்னு நினைக்கிறான் இவெல்லாம். இது திருவேங்கடமுடியா அந்த விஷயத்துல ஒரு நிகழ்ச்சி. ஒரு பெரிய மகாவித்வான், அந்த மகாவித்வான் பெருமாள் இடத்துல திருவேங்கடமுடியான சேவிக்கிறதுக்கோசரம் போனார். போனா திருவேங்கடமுடியான் தான் தெரியுமே, இந்த காலத்துல இல்ல அந்த காலத்துலயும் திருவேங்கடமுடியான் சேவைன்றது ரொம்ப ஒன்றும் சுலபம் இல்லை. ஒரு நாள் போய் சேவிக்கிறார், ரெண்டு நாள் போய் சேவிக்கிறதுக்கோசரம் போறாரு, ஒன்று முதல் நாள் சேவையால, ரெண்டாம் நாள் சேவையால, மூணாம் நாள் சேவையால அவர் கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்த உடனே அந்த பெருமாளைய பார்த்து வெய்ய ஆரம்பிச்சுட்டாராம். நல்லதனமா பிரார்த்தனை பண்ணாக்கா பெருமாள் அனுகிரகம் பண்ண மாட்டேன். வெய்ய ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்கோ, இந்த பெருமாளுக்கு கண்ணே கிடையாதா, நான் இப்படி எத்தனை வாட்டி பிரதட்சிணம் பண்றேன், எவ்வளோ வாட்டி ராமாயணம் சேவிக்கிறேன், எவ்வளோதான் உபன்யாசம் பண்றேன், எனக்கு ஒரு அனுகிரகமும் பண்ணாத போறேரு அப்படின்னு நான் வெய்ய ஆரம்பிச்சேன்னாக்கா அப்ப அனுகிரகிப்பேன். நீர் எனக்கு அனுகிரகம் பண்ண அனுகிரகம் பண்ணோன்னு கேட்டாக்கா அப்போ ஒன்றும் பண்ண மாட்டேறான். இவர் வெய்ய ஆரம்பிச்சுட்டேரான் பெருமாள். அந்த ஐஸ்வர்ய மதமத்தோசி மான் நாசி சீபத்தையே,
உனக்கு நிறைய உண்டியில பணம் கொட்டுறதுன்னு உனக்கு ரொம்ப கொழுப்பு அதிகமா போயிடுச்சு, ஐஸ்வர்யத்தினால ரொம்ப மதம் அடைஞ்சிருக்க நீ, நான் ஏதோ ஒரு ஏழை பிராமணன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு நீ அனுகிரகம் பண்ண மாட்டேன்ற, எனக்கு சேவை பண்ண மாட்டேன்ற, பரே பரிபவே பிராப்தே மதசீனா தவஸ்திதி அப்படின்னா, நீர் மாத்திரம் ஒண்ணு தெரிஞ்சுக்கும், நீர் பெருமாளே இல்லைன்னு யாராடா ஒருத்தன் சொன்னார்னாலும் இல்ல உமக்கு குணமே கிடையாது, நீர் நிர்குணம் தான், சுத்தமா இருந்திருக்கிற அத்வைத்தம் தான், உனக்கு ரூபம் கிடையாது அப்படின்லாம் யாரான வேதத்தை இருக்கிறதெல்லாம் சொல்லி உனக்கு ஒரு பரிபவம் வந்ததுன்னாக்கா நான் தான் போய் வாதாடி நீ சகல கல்யாண குணங்களோடு இருந்துருக்கவன், நீ தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கன், நீ தான் தயாதேவியினுடைய இருப்பிடமாக இருந்துருக்கவன், இப்படி எல்லாம் சொல்லி வாதாடி ஸ்ருதிகளை எல்லாம் சொல்லி உன்னை இந்த நிலைக்கு காண்பிக்கிறது நிறுத்தறதே நான் தான், அப்ப என் தயவு வேணும் இதை ஞாபகம் வச்சுக்கோ என்று சொல்லிட்டே திரும்பி வந்துட்டேரான். அப்ப டாண்டான்னு கதவெல்லாம் திறந்துருப்பான், திறந்து அர்த்தக்கு முக்கியன அந்த சுவாமியை எழுந்தருளை பண்ணி பெருமாள் சேவை சாத்தேர்னு சொல்லி ஒரு ஐதிஹ்யம் சொல்ற வழக்கம். இப்படி அவமதிம் மந்த சித்தேஷு அவமதிம் விந்தன்னு பெருமாள் இப்படி ஒரு அவமதிகள் எல்லாம் பெருமாள் அடைகிறார். எதுக்காக? பஜதி சரண பாஜாம் பவினோ ஜன்மபேதான், சரண பாஜாம் பவினோ ஜன்மபேதான், சரண பாஜாம் சரண பாஜாம்னு ரெண்டு இது இருக்கு. சரணம்னா திருவடி, பெருமாளுடைய திருவடியை அடைஞ்சவாள் யாரெல்லாம் இருக்காளோ அவளுக்கு அவளுடைய பிறப்பு இருக்கு பாருங்க, அந்த பிறப்பும் போதெல்லாம் அவளுக்கு எப்பப்பெல்லாம் பிறப்பு ஏற்படுறதோ அப்பெல்லாம் பெருமாளும் கூடவே அவதாரம் பண்ணி அவளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிச்சு ஒரு நல்ல முக்தைஸ்வரியத்தை, அதாவது எம்பெருமானை சிவிகுண்டத்தில் அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக தயாதேவி அந்த திருவேங்கடமுடியானை ஒவ்வொரு பிறப்பிலையும் அவதரிப்பிக்கின்றான் என்று ஒரு அர்த்தம். சரண பாஜாம், அந்த சரணம் அப்படின்னா கிரக ரட்சித்ரோக பெருமாளையே சரணமாக, அதாவது அனன்ய கதியாக பெருமாளை விட்டா வேற யாரும் நமக்கு கதி அடையாது என்கிற எண்ணத்தோட பெருமாளை அடைந்தவர்கள் இருக்காள், அவளை அனுகிரகம் பண்றதுக்காக தயாதேவி இப்படி பெருமாளை சீனிவாசனை அவதாரம் பண்ண வைக்கிறாளாம். சரணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க வீடு, நம்மாத்துக்கு ஒருத்தர் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ வந்தவாளை அவ என்னென்ன பாடெல்லாம் படுறாளோ அவ என்ன அவசப்படுறாளோ அந்த அவசியம் நாமளும் பட்டணும், அவளுக்கு உடம்பு தெரியாது போயிடுச்சுன்னா நம்மளுக்கு அவள் வெந்நீர் வச்சு கொடுத்து அவளுக்கு அவளை ரட்சணம் பண்றது நம்மளுடைய கடமையோ இல்லையோ, அந்த மாதிரி பெருமாள் இருக்கிற இடமா இருந்துருக்கிற திருவேங்கடத்துக்கு வந்து அந்த பெருமாளை சேவை பகவத் சேவை சேவிக்கிறவாளாக இருந்துட்டாள்னாக்கா அவளை எல்லாம் ரட்சணம் பண்றதுக்காக பெருமாளும் இவாளுடைய பாப்பத்தெல்லாம் தானே அனுபவிக்கிறான், அவருக்கு ஒன்றும் எந்த பாப்பமும் அவரை ஒட்டாது, இருந்தா கூட அவளோட கூட கூட பறந்து அவள் படுற அனுபவ கஷ்டத்தெல்லாம் தானும் கஷ்டப்படுறாராம். இப்படிப்பட்ட சிரமத்தை ஏற்படுத்தி அவதாரங்களை ஏற்படுத்துறவர் தயாதேவி. தயாதேவி இட்ட வழக்காக அவ என்ன சொல்றாளோ அப்படி பண்றவராக பெருமாள் எழுந்தருளி இருக்கார் என்பதை இந்த ஸ்லோகத்தால சுவாமி தேசிகன் அறிவிக்கின்றார். அவதரண விசேஷை ஆத்மலீலா பதேசை அவமதி மனுகம்பே மந்த சித்தேஷு விந்தன்னு ூனம் பஜதி சரண பாஜாம் பவினோ ஜன்மபேதான். இப்படி தயாதேவியை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்தோத்திரம் மொத்தத்தையும் கேட்கிறார், மூணு ஸ்லோகமா தயாதேவியை தான் ஸ்தோத்திரம் பண்ணுற, எல்லாமே தயாதேவி தான் ஸ்தோத்திரம் பண்றார், எனக்கு அனுகிரகம் பண்றார், அதாவது தனக்கு அனுகிரகம் பண்ண விஷயத்த முதல் ரெண்டு ஸ்லோகத்தினால சொன்னார் கீழ் ரெண்டு ஸ்லோகத்துல, அதுக்கப்புறமா நீ இட்டவளுக்காக திருவேங்கட முடியானே இருக்காருன்னா ஆண்டானே கையில போட்டுருக்கார், முந்தானியில முடிச்சு போட்டுருக்கா, இவர் சொல்றதுதான் இவர் சொல்றதுதான் அந்த கணவன் ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிற திருவேங்கட முடியானே செய்யறேன்னாக்கா இத்த காட்டிலும் வேற என்ன வேணும் அப்படின்னு இத பெண்கள் இடத்துல சொன்னோம்னா அவளுக்கு தானா சந்தோஷம் வந்துருமா. இது ஆனா தயாதேவி இந்த வார்த்தைக்கெல்லாம் மயங்கல, நீ ரெண்டுமோ ஏகமா ஸ்தோத்திரம் பண்றே ஆனா உண்மை நிலை அது இல்லை, வேற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு, என்ன அப்படி சொல்ற கேட்ட, எல்லாரும் பாருங்க ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஸ்னுதே, நான் எடுத்து ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஸ்னுதே என்பதாக வேதம் சொல்ற, பெருமாளுக்கு தேவத்வம்ன்றது இருக்க பிராட்டியினாலதான் பெருமையே ஏற்படுறதான், அங்க சொல்லத்தே நம்மால் வேற சொல்லத்தே அகலகில்லேன்னு நிறையும் என்னன்னு பிராட்டியை தான் பெருமையா சொல்லி அவளுடைய ஒரு சாநித்தியத்தினால சேர்க்கையினாலதான் பெருமாளுக்கு சீனிவாசனுக்கு பெருமைன்னு சொல்லி சொல்ற. அப்போ
எல்ல அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன்னு சொல்லிட்டு ஸ்ரீபூமி நீலா சமேதம் தான் சொல்லிக்கிறாளே தவிர எங்கேனா யாரானா தயாதேவி சமேதனா சீனிவாசன் அப்படின்னு யாரானா சொல்றாள ஒருத்தரும் சொல்லல. அப்படி இருந்துட்டு இருக்கச்சே என்ன போய் நான் நிட்ட வழக்காக இருந்துட்டு இருக்கேன்னு நீ சொல்ற இது ஏற்புடையதா இல்லையே லோகத்துல வேற மாதிரி இருந்துட்டு இருக்கு. அதை பார்த்து சுவாமி தேசிங்கரம் பார்த்து இந்த மாதிரி கேட்கிறாளாம் தயாதேவி. ஐயோ இது கூட உங்களுக்கு தெரியாதா நான் சொல்லணுமா எம் வாயால நீ கேட்கணும்னு ஆசைப்படுற அதையும் சொல்றேன் கேளு. உன்னிடத்துல இருக்கிற பகுமதி வேற யாரிடத்துலயும் கிடையாது ஆகையால இதுதான் சொல்றேன் நான் கேளு மறுபடியும் அப்படின்ற பரஹிதமனுகம்பே பவயந்தியாம் பவத்யாம் ஸ்திரமனுபதிஹார்த்தம் ஸ்ரீனிவாசோ ததானஹ லலித ருஷிஷு லக்ஷ்மி பூமி நீளாது நூனம் பிரதயதி பகுமானம் தொத்ரதிச்சந்த புத்தியா. ஹே அனுகம்பே ஓ தயாதேவியே நான் ஒன்னு சொல்றேன் பரஹிதம் பாவயந்தியாம் பவத்யாம் உன்னிடத்துல தான் திருவேங்கடமுடியானுக்கு பரிபூர்ணமான ஒரு விசுவாசம் இருக்கு அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நீ எப்பேற்பட்டவள் பரஹிதம் பரன் என்ன தன்னை தவிர மீதி பேர்னு அர்த்தம் பரன்னாக்க எதிராளி எதிராளிக்கு கூட ஹிதத்தையே விரும்புபவளாக இருந்துருக்கவள் இந்த தய இந்த தய கணக்கு இல்லைன்னாக்கா எதிராளிக்கு ஹிதத்தை யாருமே நினைக்க மாட்டோம். சீதா பிராட்டி அசோகவனத்தில் இருந்துருக்கா அப்போ ராவணன் சீதையை பார்த்து கேட்குறான் என்னுடைய அந்தப்புறத்துக்கு வந்துடும் சொல்லிட்டு. ஆனால் அந்த சீதா பிராட்டி அவனிடத்துல சொல்கிறா அவனுக்கு ஒரு இது ஐயோ ராவணன் நீயும் அழிஞ்சு போகக்கூடாது நான் உனக்கு ஒரு நல்லது சொல்கிறேன் கேளுப்பா அப்படின்னா இப்படிலாம் என்னை வந்து நிர்பந்தப்படுத்தி இது பண்ணி கெட்ட காரியத்தில் போகாத உனக்கு நீ ராஜாவாக இருந்துருக்க நீ ராமனிடத்துல போய் நீ பண்ணியிருக்கிற காரியத்துக்கு ராமனிடத்துல போய் சரணாகதி பண்ணும் அந்த சரணாகதி பண்ணுறதுக்கு உன் மனசு ஒப்பாது போனால் போயிட்டு போகிறது ஒரே ஒரு சின்ன காரியம் பண்ணு மித்திரம் ஔபயிகம் கர்த்தும் ராமஸ்தானம் பரீட்சதாம் தேன மைத்ரி பவதித்தே எது ஜீவிதம் இச்சதி இச்சதி நீ கணக்கு உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டு எனக்கா அவனோட நண்பனாக ஆயிடு போறோம் வேற ஒன்றும் வேண்டாம் நீ ராமனோட சேர்ந்துருப்பா அப்படின்னு பரஹிதம் அது எதிரிக்கு கூட ஹிதத்தையே நினைக்கிறவர் இப்படிப்பட்ட சிந்தை யாரால முடியும் ஒன்னால தவிர வேற யாருக்கும் வராது. அப்படிப்பட்டவளாக உன்னை உன்னிடத்துல பெருமாளுக்கு ஒரு எப்பவுமே ஒரு மனசுல எப்பவுமே உன்னிடத்துல ஒரு பிரீத்தி இருந்துட்டு இருக்கு. ஸ்திரம் அனுபதி ஹார்தம் ததானஹம் அனுகம்பே பாவயந்தி பரஹிதம் பாவயந்தியாம் பவத்தியாம் பரஹிதத்தையே நினைக்கிற உன்னிடத்திலே நிலையான ஒரு அன்பு பிரீத்தி பெருமாளுக்கு உன்னிடத்துல இருக்கு. இது அனுபதி அதாவது ஒருத்தரிடத்துல ஒரு பிரீத்தி வருதுன்னாக்கா அதுக்கு ஒரு சில சமயத்துல சில உபகாரம் பண்ணத்தை கொண்டு அவளிடத்துல பிரீத்தி வரும் மீதி சமயத்துல அந்த உபகாரம் எல்லாம் பண்ணலைன்னாக்கா இவ்வளவு ரொம்ப கஷ்ட காலத்துல இவள்லாம் உபகாரம் பண்ணிருக்காப்பா அதுக்காகவாவது நம்ம இவளிடத்துல பிரீத்தியோட இருக்கணும்லாம் லோகத்துல நினைக்கிறது. எந்த காரணமும் இல்லாமல் இயற்கையாகவே தயாதேவியின் இடத்துல பெருமாளுக்கு ஒரு பிரீத்தி இருந்துருக்கான். ஸ்திரம் அனுபதி ஹார்தம் ஸ்ரீனிவாசோ ததானஹ ஹார்தம் ததானஹ இந்த திருவாள் தன்னுடைய மனசுல பிரீத்திய தரிச்சுட்டு இருந்துட்டு இருக்க அப்படி இருந்துட்டு இருக்கச்சே நீங்க இப்படி எல்லாம் நினைச்சுக்கிற ஒரு பெரிய ஹாரம் இருக்கு அந்த ஹாரத்துல வடிவாயினன் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கை என்று மங்களாசாசனம் பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ற ஆகையில மங்களாசாசனம் பண்றது பெருமாளுடைய ஒரு வளமார்பில் எழுந்திருக்கிறவாள் பெரிய பிராட்டியார் அதே மாதிரி பூமி பிராட்டி எழுந்தருளியிருக்கா ரொம்ப சமீபத்தில் எழுந்தருளியிருக்காள் நீலாதேவி எழுந்தருளியிருக்கா அவளை தான் சொல்கிறான் என்னை யாருமே சொல்ல மாட்டேன்றாள் சுவாமி எனக்கு என்ன நீர் இன்னும் நீர் தான் ஒருத்தர் இவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னு கேட்குறீங்களே இதெல்லாம் நீ விசாரமே கூடாத பெருமாள் பெரிய ஹாரம் போட்டுருக்கே அந்த ஹாரத்தில் இங்கே சி பூமி நீல அப்படின்னு சொல்கிறவாள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதக்கம் மாதிரி பெரிய பெரிய பதக்கமாக இருந்துட்டுருக்கு பெரிய பெரிய கல்லில் பதக்கமாக இருந்துட்டுருக்கு அது நடுவில் நாயகனாக பெரிய கீழே இருக்கிற டாலர் மாதிரி பெருமாள் எழுந்தருளியிருக்க இது எல்லாத்துலேயும் பெரிய பிராட்டி இடத்துலையும் பூமி பிராட்டி இடத்துலையும் நீலாதேவியின் இடத்துலையும் பெருமாள் எப்படி பார்க்குறார் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே தயையினுடைய பிரதிபிம்பமாக தான் பார்க்குற அந்த பிரதிபிம்பமாக பார்க்குற அப்படின்னாக்க கண்ணாடியில் நம்ம உருவ பார்க்குறோம் கண்ணாடியில் பார்க்கச்சே
கண்ணாடியில எல்லாரும் பாக்குறாளே, கண்ணாடியை பார்த்து அந்த கண்ணாடியில இருக்கிற உருவத்தை பார்த்து நாம பொறாமப்பட முடியுமா? பொறாமப்பட முடியாது. அதே மாதிரிதான் இங்க நாச்சியார் தோலக திருக்கோலத்துல பார்த்தோம்னா பல்லக்குல பெருமாள் எழுந்தருள் இருப்பு, பெருமாளுக்கு எதிர கண்ணாடி வந்து பெருசா ஒரு கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடியில பெருமாளை சேவிக்கிறது. இந்த ஸ்ரீரங்கத்துலாம் பார்த்தோம்னாக்கா அங்கங்க ஒரு மூளைக்கு மூளை பார்த்தோம்னா பத்து விழா தலை இடத்துல கண்ணாடி இருக்கும். பெருமாள் இழைச்சேதான் அந்த கண்ணாடி திறப்பா, அந்த கண்ணாடி திறந்தாக்கனாக்கா அதுல கண்ணாடியில பெருமாளை சேவிக்கிறது ஒரு விசேஷம். இந்த கண்ணாடியில பெருமாளை சேவிக்கிற என்ன நேரம் சேவிக்க மாட்டேன்றாலேன்னு யாரனா போய் அதுக்காக கஷ்டப்பட்டுப்பாளா? அந்த மாதிரிதான் பெருமாள் பொறுத்த வரைக்கும் பூமி பிராட்டியை பார்த்தாலும் சரி, பெரிய பிராட்டியை பார்த்தாலும் சரி, நீலா பிராட்டியை பார்த்தாலும் சரி, எல்லாரையுமே உன்னுடைய உருவா தான் பாக்குற, தயனுடைய உருவா தான் பாக்குற, உன்னுடைய பிரதிபிம்பமா தான் பாக்குற. லலித ருச்சிஷு லக்ஷ்மி பூமி நீளாகுமூனம், இப்படி லலித அழகிய காந்திகளை உடைய ஸ்ரீ பூமி நீள இவர்களிடத்திலையும், அல்லது லலித ருச்சி, ருச்சின்றது என்னன்னா மனசுல ஏற்படுற ஒரு இது, அவளுடைய எண்ணங்கள், அவ பிராட்டி தயையினுடைய எண்ணம் தான் ஸ்ரீயிடத்துலயும் பூமி பிராட்டியின் இடத்துலயும் நீலாதேவியின் இடத்துலயும் மனசுல இருக்கிறது யாரு? தயாதேவி தான். அவ எல்லாரிடத்துலயும் தயதான் இருந்துருக்கு. எல்லாரையும் மூணு பேரையும் உன்னுடைய பிரதிபிம்பமா தான் பாக்குற, அதில் தயாதேவிய யார் என்ன பார்க்கல, நீ என்னத்துக்குமா புறப்படுகிற? பிரசயதி பகுமானம் தொப்ரதி சந்த புத்தியாம், அவளை கொண்டாடுறதே கூட எதுக்காக தெரியுமா? உன்னுடைய பிரதிபிம்பம்ன்றதுனாலதான் அவளெல்லாம் கொண்டாடுற, இல்லைன்னா அவளை கொண்டாடவே மாட்டேன். அப்ப யாருக்கு ஏற்றம்ன்றத நீ பாத்துக்கோ. நீ என்னத்துக்கு இப்படி எல்லாம் கட்டப்படுறங்கோ? நான் ஒன்னும் பொய்யே சொல்லல, சத்தியத்தை தான் நான் சொல்றேன்னு சுவாமி தேசிகன் தயாதேவியின் இடத்துல சமத்காரமா ஆச்சரியமா சொல்றார். பரஹிதமனுகம்பே பவயந்தம் பவத்யாம் ஸ்திரம் அனுபதிஹார்த்தம் ஸ்ரீனிவாசோ ததானஹம் லலித ருச்சிஷு லக்ஷ்மி பூமி நீளாது நூனம் பிரசயதி பகுமானம். பிரசயதி எல்லாத்தையும் அதை வெளிப்படுத்துகிறார். பகுமானம் பிரசயதி, அந்த திருவேங்கடமுடியானுக்கு தயாதேவியின் இடத்துல இருக்கிற ஒரு பிரீத்திய அன்ப வெளிப்படுத்துற இவளுடைய பிரதிபிம்பமாக இருந்திருக்கிற மூணு தேவிமார்கள் இடத்துல பிரதிச்சந்த புத்தியா, அவளிடத்துல காண்பிக்கிற பிரீத்தியே உன்னிடத்துல காண்பிக்கிறது தான் என்பதாக சுவாமி தேசிகன் தயாதேவிக்கே சமாதானம் சொல்ற. அப்படிப்பட்ட இதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும், தயாதேவி பாதுகா தேவின்னா இப்படி எல்லாம் ஒரு தேவியே கிடையாது. இந்த இடத்துல எம்பெருமானுடைய தயைய எம்பெருமானுடைய மகிழ்ச்சியாக ஒரு ரூபணம் பண்ணி அந்த தயைக்கும் சுவாமி தேசிகனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பாதம், ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுதல் இருக்க அந்த பேசுதல் மாதிரியாக அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் மூல காரணம் பெருமாளுடைய கிருப்பை தான் என்ற தயை தான் என்பதை நமக்கு தெரியப்படுத்துகிற அப்பேற்பட்ட ஸ்ரீனிவாசனுடைய கடாட்சம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக ஏற்பட்டு தயாதேவியினுடைய அனுகிரகம் நமக்கு ஏற்பட்டு சகல க்ஷேமங்களையும் அடைய வேணும்னு அந்த தயாதேவியினிடத்திலேயே பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறேன். கவிதாஸ்திக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.